மரணமில்லா பெருவாழ்வு பெற என்ன வழி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெல்லலாம் வெல்லலாம் மரணத்தை வெல்லலாம். சரி, அவ்வளோ இழுக்கா இருக்கணும். அகத்தீசா, நீ பெற்ற அந்த பேரின்பத்து அடியன் பெற வேணும். அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியின் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியின் மரணமில்லா பெருவாள் பெற நாக்கு தழும்பு எப்படி கேட்கணும். அப்போ குடும்பத்தை இருக்குதான், குடும்பத்தை உள்ளவனும் இப்படி சேர்க்க அடிக்க கேட்கலாம். இல்லறும்பு நடக்கும், துறவு ரொம்ப சிறப்புனா. துறவு என்பதே ஆசான் திருவடி தான். அப்போ சைவத்தை மேற்கொள்வதற்கு அறிவு வேணும்டா. ராமலிங்க சாமிகளே, நான் இந்த கறி மாமிசம் சாப்பிட்றப்பா அந்த பழக்கத்தை தானே விடுபட முடியா. நீலாம் தயவுடைய தெய்வமே, நான் மாமிசம் சாப்பிட்றேன். புலால் உண்டுகிட்ட கொடிய பழக்கம் என்னட்டு விட்டீங்கப்பா, நீ தான்ப்பா அருள் செய்யணும் அப்படி கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த உணர்வு மாறுவரணும் கேட்டுக்கிட்டுருக்கணும். கறி சாப்பிட்ற உணவு இருக்குப்பா, என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலப்பா. இந்த கறி சாப்பிட்ற மாதிரியே நாட்டம் இருக்குது. அதேந்து நீ அறிவு விடுபடவும் நீங்கவும் அதுக்கு அது அந்த ஆசையனை விட்டு நீங்கணும் அப்படின்னு கேட்கணும். சரி, சில பேர் மது பழக்கம் வச்சுருக்கேன், நானே சொல்லியிருக்கேன், மது பழத்தை வச்சுக்க. இந்த பழக்கத்தை அடிமையாகிட்டப்பா, என்னை என் குடி கெடுத்துருந்தப்பா. இந்த பழக்கத்தை அடிமையாகி வெகு பேருத்து வாழ்க்கையை இழந்து போச்சு. மது பழக்கத்தை அடிமையாகிட்டப்பா, நீ தான் இழந்து விடுபட வேண்டும் கேட்கணும். அப்போ ஒவ்வொன்று கேட்டு பெறணும், ஆசான்னு கேட்கணும். மது பழ புலால் ஒன்று அது ஒரு கே வேண்டும். மது பழக்கம் மது பழக்கம் இல்லா மது குடிக்கிற பழக்கம் என்ன விட்டு நீங்க வேண்டும். கேட்கறது தருவாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக எந்த தீய பழக்கமும் இன்னும் எனக்கு கோபம் வருதுப்பா. இந்த கோபம்ன்ற பாவி என்னை கொடுது. சாந்தமே ஒடிவாக இருக்க வேண்டும். நீ எப்படி சாந்தமே ஒடிவாக இருக்கிற? எவ்வளவு அன்பர்கள் அடியார்கள் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் தாய்மை குணத்தோடு இருக்கிற. ஆக அது மாதிரி தாய்மை குணம் கேட்கணும். அந்த சினமன்ற கோபம் என்ற பாவி என்னை தொடர்கிறான். கோபம் இல்லாத இருக்கணும், அதுக்கு நீ தான் அரிசி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு குணக்கெடியும் அழுக்கார் பொறாமை பேராசை வன் சொற்கள் பிற மனம் பிடிப்பிடி புண்படி பேசுதல் அழுக்கா ரவா வெகுளி என்ன சொல் நான்கு இழுக்க இயன்றதுனா நான்கு குற்றங்கள் இல்லாத இருக்கணும். அந்த குற்றங்கள் இருக்குயா என்னைய செய்வேன். என் சின்ன விஷயமெல்லாம் இந்த மாதிரி பொறாமை குணம் பேராசை கொடுமையான கோபம் பிற மனம் மனம் புண்படி பேசுதல் இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. அந்த குணக்கெடுதல் நீங்கணும். யாருப்போ எல்லா ஞானிகளும் இந்த குணக்கேடற்றவர்களும் அவட்ட பொறாமை இல்லை பேராசை இல்லை கோபம் இல்லை பிற மனம் புண்படி பேச மாட்டார்கள். இந்த பண்பை நான் பெறுவதற்கு ஞானிகளை வணங்கினான். இதை நான் வணங்கியிருக்கிறேன். என்னப்பா இன்னும் என்கிட்ட அது யானை என்ற கருவம் இருக்கணும். யானை என்ற கருவம் இன்னும் இருக்குது. இருக்குது இந்த பழி வாங்கும் உணர்ச்சி இருக்குது. சித்திரமான வேலை இது. இந்த மாதிரி குணக்கேடு பிற நிகழ்ந்து பேசினால் பிற நிகழ்ந்து பேசினால் நாம் செய்த பாவம் குறை நினைக்கணுமே தவிர பழி வாங்கும் உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.